ஹலோ யூஎஸ், இந்த வீடியோல அஞ்சு பிரெஞ்சு மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். அஞ்சு மூவியுமே தமிழ் டபுள கிடைக்கல, அதனால நாலு தமிழ்லயும் ஒன்னு பிரெஞ்சிலையும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Here's Johnny. லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி லவ் ஃபேமே நிக்கிட்டா. இந்த படத்தோட டேரக்டர் லூக் பெசன். இந்த மூவி 1990ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஹீரோயினோட அடையாளத்தை அழைச்சிட்டு கவர்மெண்ட்டு கீழே ஒரு அசாசினா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா தான் ஒரு அசாசினுங்கிறத ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஒரு பக்கம் அசாசின் ஒர்க், இன்னொரு பக்கம் ஹீரோ கூட ரொமான்ஸ். இந்த ரெண்டையுமே ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத படத்தோட கதை. ஹீரோயின் ரோல்ல வர ஆக்ட்ரஸ் அவங்களோட ரோல ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை 1993ல ஹாலிவுட்ல பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ங்கற டைட்டல்ல ஆபீஷியல் ரீமேக் பண்ணிருக்காங்க. 90ஸ்ல வந்த ஒரு ஃபிலிம், சோ எக்ஸ்பெக்டேஷன் ஹையா வைக்காம தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்ல அவேலபிளா இருக்கு. லிஸ்ட்ல போர்த் இடத்துல இருக்க மூவி ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் மிஷன் கிளியோபட்ரா. இந்த படத்தோட டேரக்டர் அலன் ஷாபர்ட். இந்த மூவி 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல எஜிப்ட் குயின் கிளியோபட்ரா இன்னும் 3 மாசத்துக்குள்ள எஜிப்ட்ல ஒரு பேலஸ கட்டி முடிக்கிறேன்னு ரோம் அரசர் ஜூலியஸ் சீசர் கிட்ட சவால் விடுறாங்க. இத பண்றதுக்காக ஒரு ஆர்கிடெக்டையும் அரேஞ்ச் பண்றாங்க. வெறும் 3 மாசத்துல முடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஆனா அதை பண்றதுக்காக ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் ஆர்கிடெக்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கப்புறம் பேலஸ வெறும் 3 மாசத்துல கட்டி முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ணியா இருக்கிறதுனால எங்கேயுமே போர் அடிக்காது. மெயினா காமெடி சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்மள சிரிக்க வைக்கும். இந்த பிலிம் சீரிஸோட செகண்ட் மூவி தான் இது. டோட்டலா இந்த பிலிம் சீரிஸ்ல 5 பார்ட் இருக்குது. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்க்கு ஒரு ஒர்த் டு வாட்ச் ஆன மூவி தான் இது. படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. Plus beau, ça fait plaisir. Plus fort. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க மூவி அன்லிஸ்டட். இந்த படத்தோட டேரக்டர் லூயிஸ் லெட்டரியர். இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட வில்லன் நம்ம ஹீரோவை அவன் சொல்றதை மட்டுமே கேட்கிற ஒரு ஹியூமன் டாக வச்சிருக்கான். ஹீரோவை சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணி டாக் இருக்கிற மாதிரி அவர் கழுத்துல ஒரு டாலரையும் மாட்டி விட்டுறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபரை மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி எல்லாம் மாறுச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த ஸ்டோரியை எழுதினது ஃபேமஸ் டேரக்டர் லூக் பெசன் தான். இத லூயிஸ் லெட்டரியர் வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்காரு. படத்துல ஹீரோவை நம்ம ஜெட்லி தான் நடிச்சிருப்பாரு. அவர் அடிக்கிற அடி எல்லாமே இடி மாதிரி விழுகுது. ஃபைட் சீன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணதுமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க மூவி த வுல்ஃப்ஸ் கால். இந்த படத்தோட டேரக்டர் ஆண்டோன் பவுட்ரி. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல சிரியாவோட கடற்பகுதியில பிரெஞ்சு நேவியோட டைட்டனுங்கிற சப்மரின் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எதுக்காக அங்க இருக்குதுன்னா, சிரியா நாட்டை உளவு பார்க்க போன 4 சோல்ஜர்ஸ் ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் அங்க இருக்குது. அந்த சப்மரின்ல சோனார் எக்ஸ்பர்ட்டா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. சோனார் எக்ஸ்பர்ட்னா சப்மரினுக்கு வெளியிருந்து வர ஃப்ரீக்வன்சி மூலமா ஏதாவது வித்தியாசமான சவுண்ட் வந்தா சப்மரினோட கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ற ஜாப் தான் ஹீரோ பாக்குறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்வன்சியை கேட்கிறாரு. இதுக்கப்புறம் கதையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நகருது. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே டாப் நாச்சா இருந்துச்சு. அதோட படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ் இல்ல இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி லியான் த ப்ரொஃபஷனல். இந்த படத்தோட டைரக்டர் லூக் பெசன் தான். இந்த மூவி 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் அசாசினா இருக்காரு. மத்தில்டாங்கிற 12 வயசு பொண்ணோட ஃபேமிலிய படத்தோட வில்லன் கொலை பண்ணிடுறான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ அடைக்கலம் கொடுக்கறாரு. ஹீரோ ஒரு ஹிட்மேன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வில்லனை பழி வாங்குறதுக்கு தனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்படி சொல்றா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து வில்லனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இறுதியா ஹீரோவும் அந்த பொண்ணும் வில்லனை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. அந்த 12 வயசு பொண்ணா நம்ம நட்டாலி போர்ட்மன் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. ஃபர்ஸ்ட் படத்திலேயே எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஹீரோவும் அவரோட ரோல ரொம்பவும் சூப்பரா தான் பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ் மட்டும் பட்டி டிங்கரிங் பார்த்து தமிழ்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அது என்ன படம்னு கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 90ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா பிலிம். படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அவ்வளவுதான் வீடியோட எண்டிங். மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் பிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.